வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சத்தான கருவேப்பிலை கொத்தமல்லி சட்னி. இந்த சட்னி பஜ்ஜிக்கு மிகவும் பொருத்தமான ஒரு சட்னி. டிஃபன் ஐட்டத்துக்கு மட்டும் இல்லை, சாதத்துக்கும் இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு ரெண்டு ஃபேவரைட் சட்னி, ஒன்று டொமேட்டோ சட்னி, ரெண்டாவது இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி சட்னி. இந்த சட்னி செஞ்ச அன்னைக்கு இட்லியும் காலி, சட்னியும் காலி ஆயிரும். இது வரைக்கும் தமிழ் மல்டி குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிருங்க. என்னுடைய அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மூணு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, ஒரு கையளவு கொத்தமல்லி, கடுகு உளுந்து சிறிதளவு, பாதி நெல்லிக்காய் அளவு புளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, காஞ்ச மிளகாய் ஏழு, அஞ்சு கொத்து கருவேப்பிலை. பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன், கடுகையும் உளுந்தையும் சேர்த்துக்கிடலாம். வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். கூடவே கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கிருச்சு, இப்போ தக்காளியையும் சேர்த்துக்கிடலாம். தக்காளி வேகிறக்காகவும் சட்னிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். தக்காளி நல்லா வெந்துருச்சு, கூடவே புளியையும் சேர்த்து ஒரு பெரட்டி பெரட்டிக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுக்கிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் எடுத்திருக்கேன். கூடவே கொத்தமல்லியையும் சேர்த்துக்கிடலாம். கொத்தமல்லியை நம்ம வதக்கக்கூடாது, வதக்காமல் இந்த மாதிரி பச்சையாக தான் அரைக்கணும். அப்போ தான் இந்த சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். கால் கப் தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சிக்கிடலாம். சுவையான கருவேப்பிலை கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.